நாலு சமன் ரெண்டு, ஒன்பது சமன் மூன்று, பதினாறு சமன் நாலு, இருபத்தஞ்சு சமன் என்னென்று கேட்டு கிடக்கு. இது ஐக்கியூ சம்மந்தப்பட்ட கேள்வி என்ற விட நாலு சமன் ரெண்டு, ஒன்பது சமன் மூன்று தந்து கிடக்கு. அப்படி தந்துட்டு இருபத்தஞ்சு சமன் என்னென்று கேட்டு கிடக்கு. எங்களுக்கு தெரியும் ஐக்கியூ சம்மந்தப்பட்ட ஒன்றில் வர்க்கங்கள், வர்க்க மூலங்கள், பெருக்கல், கூட்டல், கழித்தல் ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கும். இதில் என்ன சம்மந்தப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிச்சாலே நமக்கு இலகுவாக இருக்கும். வர்க்கங்கள்ண்டா என்னென்று தெரிஞ்ச ஆக்களுக்கு இந்த கேள்வி சின்ன கேள்வி மாதிரி போயிடும். வர்க்கம் அதாவது ரெண்டை ரெண்டாக பிரிக்கினா என்ன வரும், மூன்றை மூன்றாக பிரிக்கினா என்ன வரும், நாலு நாலாக பிரிக்கினா என்ன வரும், அஞ்சு அஞ்சாக பிரிக்கினா என்ன வரும் மட்டும் தெரிஞ்சால் இது இலகுவாக இருக்கும். நாலு ஒன்பது பதினாறு இருபத்தஞ்சுன்னும் போது அது வர்க்கங்கள் சம்மந்தப்படுதுன்ட்டு தெரியும் உங்களுக்கு. நாலுன்றது ரெண்டை ரெண்டு தடவை பிரிக்கினா தான் வரும், ஆகவே இந்த ரெண்டு தான் விட. மூன்று ஒன்பதுன்றது மூன்றை மூன்று இருக்க பிரிக்கினா தான் வரும், மூன்றுன்றது தான் விட. அதே மாதிரி நாலுன்றதும் நாலு நாலால் பிரிக்கினா நன்னாங்கு பதினாறு, ஆகவே நாலுன்றதை விட. அப்போ இருபத்தஞ்சுன்றது என்னங்களுக்கு தெரியும், அஞ்சு அஞ்சால் பிரிக்கினா இருபத்தஞ்சு, ஐயஞ்சு இருபத்தஞ்சு, ஆகவே இதுக்குரிய விட வந்து அஞ்சு, இதுக்குரிய விட வந்து அஞ்சு. இரண்டு நாலு மும்மூன்று ஒன்பது நன்னாங்கு பதினாறு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு, ஆகவே இதுக்குரிய விட வந்து அஞ்சு. அவ்வளோதான் இந்த கேள்விக்குரிய விட. இதே மாதிரி இன்னொரு கேள்வியில் சந்திப்போம். இது வர்க்கங்கள் சம்மந்தப்பட்ட வர்க்கமூலம் சம்மந்தப்பட்ட வினாக்கள். வர்க்கம் வர்க்கமூலம் மட்டும் என்னென்னு தெரியணும், தெரிஞ்சால் இந்த கேள்வி இலவச செய்திட்டு போயிடலாம். இதே மாதிரி இன்னொரு கேள்வியில் சந்திப்போம். நன்றி.